Hi guys, welcome back to my channel. Now we are going to talk about the video. Dunzo has a diwali contest. This is first place for you, TV, second place for mobile phones. You can scheme a scheme. 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 You can தீபாவளி வந்தாலே போட்டி போட்டுக்கிட்டு எல்லா நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு மேலே ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு ஸ்விக்கிலும் சரி ஜொமேட்டோலையும் சரி அவங்க டெலிவரி பாய்ஸை வேலை பார்க்க வைக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தால் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபரை கொடுத்து வேலை பார்க்க வைக்கலான்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் டன்சோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்கீமை பார்த்தாலே கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே, என்னென்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து டன்சோவில் வேலை பார்க்கணும்னு தெரியும், ஜோனுன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீ ஜோனு இருக்குது. அதுதான் இப்போ ஜோனில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரைஸ், ஃப்ரீ ஜோனில் இருக்கவங்க ஒரு ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டிவி கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ரெண்டு பேர் கொடுக்குறாங்க. ஜோனில் இருக்கவங்களுக்கு ரெண்டு பேர், அன்சோனில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரீ ஜோனில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து புல்டூத் ஹெட்செட் கொடுக்குறாங்க. அஞ்சாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டன்சோ ஹெல்மெட் கொடுக்குறாங்க. 30-45 பேர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. முன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா டன்சோவில் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் நிறைய ஒரு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கான்டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ப்ரைஸே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. முன்னாலாம் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா டன்சோ வர வர டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. எந்த ஒரு நிறுவனமும் டெவலப் ஆகிட்டே இருந்தால் அவங்களோட ஸ்கீமை ரொம்பவே கம்மி பண்ணிடுவாங்க. அதிகபட்சமாக அவங்க ஏர்ன் பண்ண முடியாது. டன்சோ டெலிவரி ஜாப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன்சோவில் அவங்களே சொந்தமாக டன்சோ மாட்டோன்னு சொல்லி வச்சு நிறைய ஒரு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்விக்கிக்கு ஈக்குவலாக ஸ்விக்கியில் இன்ஸ்டா மார்ட் இருக்கா எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்டா மார்ட்னா கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து சிக்கன் மட்டன் அப்படின்ற மாதிரி நிறைய மீட் ஐட்டமும் சரி அவங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவங்களை விருந்து ஆரம்பித்தது தான் டன்சோவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் எக்ஸ்பிரஸ் மார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டன்சோவோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே இருக்கும், ஏ டு செட் வரைக்கும் இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து ஆர்டர் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் அதிகமாக ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ முழுக்க முழுக்க அங்கெல்லாம் ஆர்டர் கம்மியாகி போய் முழுக்க முழுக்க இவங்க ஸ்டோருக்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேவைப்படாமல் பற்றாக்குறையாக இருந்து ஆட்கள் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு உங்கள் ஸ்டோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோருக்கு மட்டுமே டெலிவரி பாய்ஸ் தனியாக எடுக்க போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆனால் ஸ்டோரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது, ஏன்னா ஸ்டோரில் ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப டிலே ஆகுது, நம்மளால் ஒழுங்கான ஆர்டர் முடிக்க முடியும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நிறுவனத்துலேருந்து இப்போ ஸ்விக்கிக்கு எப்படி இன்ஸ்டா மார்ட் மட்டும் தனியாக டெலிவரி ஜாப்புக்கு ஆள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி டன்சோவில் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் மார்ட்டுக்கு ஆட்கள் எடுத்தே ஆவாங்க. இது உறுதி உறுதி உறுதி. ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா நான் வந்து போக மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், ஐயோ நான் மாற மாட்டேன்ப்பா அப்புடின்னு ஒர்க் பண்ணுறவங்க தெரியும். ஆனால் அவங்க போக மாட்டீங்க. ஆனால் புதுசாக வேலைக்கு வரவங்க பார்த்திங்கன்னா போய் தானே ஆவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேலை பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி சார்ஜ் வந்து பேசிக் போது 30 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவனுக்கு 25, பழசாக ஜாயின் பண்ணவனுக்கு கம்மி பண்ணால் தானே பிரச்சனை பண்ணுவான். புதுசாக வரவனுக்கே கம்மியாக கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. இதுதான் கான்செப்ட். நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள் அதாவது 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் தான் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் உங்களோட டெலிவரி சார்ஜ் என்ன ப்ரோ ஒரு ஆர்டருக்குன்னு கேட்டு பாருங்கள். அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா 30 ரூபா சொல்லுவாங்க, மினிமம் 30 ரூபா. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிட்ட போய் கேட்டு பாருங்களேன் உங்களுடைய டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டு பாருங்களேன், அவன் என்ன சொல்லுவா 25 ரூபா. ஆனால் ரெண்டு பேருமே ஜோன் தான் ஓட்டுவீங்க. பெரிய முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கு 30 ரூபா கொடுப்பாங்க, புதுசாக வேலை பார்க்குறவங்களுக்கு 25 ரூபா கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா 25 ரூபா பெருசாக இருக்கும், 20 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இப்படி தான் குறைச்சிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்களை பொறுத்தவரையும் இப்போ ஸ்விக்கி எடுத்துங்க, ஜொமேட்டோ எடுத்துக்குங்க, அதே மாதிரி நம்ம டன்சோ எடுத்துக்குங்க, ஒரு விஷயம் மட்டும் என்னன்னே புரியலை. இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம்னா என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் நம்மளுடைய சம்பளத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் வருஷம் வருஷம் நமக்கு ரொம்ப சம்பளத்தை கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலே அதிகமாக கொடுத்த ஆட்களை உள்ளவரை வச்சுட்டு அந்த ஆசையை காட்டி இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டு என்ன பண்ணாங்க, போக போக கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டன்சோவில் வந்து இப்போ ஜாயினிங் போயிட்டுருக்கு, ஜாயினிங் அளவுக்கு அதிகமான ஆட்கள் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஜாயினிங் போனஸ் இருக்கலாம், நிறைய பேர் ஜாயினிங் போனஸ் கோசம் ஓட்டுறாங்க. அதனால் இவங்களால் நிறைய பேரால் நல்லா ஒர்க் பண்ணுற ரெகுலராக ஒர்க் பண்ணுறனால ஏர்ன் பண்ண முடியல. அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி டன்சோவில் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி ப்ரோ ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரா, ப்ரோ எல்லாம் ஜாயினிங் போனஸ் கோசம் வராங்க ப்ரோ, அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க, ரெகுலராக நாங்கள் ஓட்டுறவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டுருப்போம், மற்றபடி இப்போ அவங்கள பழைய ஆளுகளாம் போயிடுவாங்க ப்ரோ, புதுசாக வந்து ஜாயின் போனஸுக்காண்டி ஓடிட்டுருக்காங்க ப்ரோ, அதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேர் ஜாயின் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் போனஸ் கிடச்சதுக்கப்புறம் போகல வேலைக்கு. ஏன்னா டன்சோ பற்றி ஒரு ஆல்ரெடி அவேர்னஸ் எனக்கு இருக்குது, டன்சோ என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணேன், ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். டன்சோ படி இப்போ என்னை கேட்டால்
ஏ டு செட் வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அவங்களுடைய எதுக்கு இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2-3 நாளுக்கு முன்னாடியே ஊருக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், எல்லா எல்லாருமே 100%-70% வந்து ஊர்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான், அவங்க தான் முக்காவாசி, இங்கே சென்னையில் மெஜாரிட்டி ஜாஸ்தி, அவங்கலாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. 2-3 நாளுக்கு முன்னாடியே போயிடுவாங்க, தீபாவளி முடிஞ்சு 2-3 நாள் கழித்து தான் வருவாங்க. அவங்கள வந்து இருக்க வைக்கணும்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அந்த இருந்த அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆஃபர் கொடுப்பாங்கன்னா. இந்த மாதிரி டேட்டா பார்த்தா உங்களுக்கே தெரியும், 21-25 நீங்கள் வந்து கம்பல்சரி லாகின்ல இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 21 இல்லாட்டியும் பரவாயில்ல, 22, 23, 24 கம்பல்சரி இருக்கணும். லஞ்ச் பீ அட்டன் பண்ணிக்கணும், டின்னர் பீட் அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அவங்க கான்செப்ட் என்ன, 22, 23, 24 தீபாவளிக்கு வேலை பார்க்கணும். தீபாவளிக்கு எல்லோரும் போயிட்டாங்கன்னா நான் யாரை வச்சு டெலிவரி பண்ணுவேன், அதனால் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறேன் சொல்லி தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் டிவி கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுக்குறாங்க, ஹெட்செட்டு, பவர் பேங்க், டன்சோ ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எக்கச்சக்கமான ஒரு ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இருந்து நான் சம்பாரிச்சே ஆகணும்டா, ஏன்னா வந்து ஊருக்கு போகிறோன்னா போகலையோ, நான் இங்கே வந்து சென்னையில் செம்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணத்தில் இருக்கீங்க. ஆனால் உண்மையான விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு பாருங்கள், தீபாவளி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், தீபாவளி டைம்லேயும் இன்னொரு பெனிஃபிட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் பார்த்தா இவ்வளோ இன்சென்டிவ், 5 ஆர்டர் பார்த்தா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. டன்சோல பெருசாக கொடுக்குறது கிடையாது, கொடுக்கலாம் ஸ்விக்கி ஜொமாட்டோ சைடு கொடுப்பாங்க. டன்சோல வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோதான் சம்பாதிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200, 1300 அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தீபாவளி வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் கொள்ளாமல் இருந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சா ஓகே, லாஜிக், அவ்வளோ நீ சம்பாதிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மலாக ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ஒரு 1300 ரூபா சம்பாதிப்பீங்க, ஏன்னா இன்றைக்கி ஆட்கள் அதிகமாக இருக்க மாட்டேன், அதனால் நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஸோ இவ்வளோதான், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ப விஷயம், ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்தை காமிச்சு ஆசை காட்டி நம்ம அந்த ஆசையை தூண்டி விட்டு இப்போ நிறைய பேர் பாருங்கள் டிவிஸ் இந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் ஓட்டி வங்கோலையாக ஓட்டி டிவியை சம்பாரிச்சுன்னு ஃபோனாவது எடுத்து பண்ணும்டா அப்புடின்னு இந்த மைண்ட் செட் எத்தனை பேர் இருக்கிறோம், புரியுதா இல்லையா? நான் ஓடி சம்பாரிச்சுன்னு எடுத்துடணும்னு ஒரு மைண்ட் செட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு மைண்டில் உதிச்சிருச்சுல. அப்போ என்ன பண்ணுவான், தீபாவளிக்கு போக மாட்டான், தீபாவளி போகும்போது இந்த வேலை பார்ப்பான், சம்பாரிச்சு ஆகணும். ஆனால் கிடைக்கிறது ரெண்டு பேருக்கு தான், ஆனால் ஒர்க் பண்ணுறவே 100 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுவான். இதுதான் கான்செப்ட். சரி ஓகே, டன்சோ பொறுத்த வரைக்கும் மற்ற நிறுவனம் கம்பேர் பண்ணுவோம், டன்சோ எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, ஏன்னா மற்ற நிறுவனம் எவ்வளோ இப்போ கிக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அப்புறம் இன்னொரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாட்டுன்னு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். டன்சோ மட்டும் பிரச்சனையே நான் போகிறது காரணம் என்னன்னா அவங்களோட இன்சென்டிவ் ஸ்லாட்டு ரொம்ப நாளாக மாற்றவே இல்லை, அவங்க அதே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிங்கன்னா டாப்பர் இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இல்லை அப்பப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர்னிங் பேஸ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து டன்சோவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓவரால் கான்செப்டாக தாராளமாக ஒர்க் பண்ணுங்க, நான் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். பட் தீபாவளிக்கெலாம் வீட்டுக்கு போகாமலாம் ஒர்க் பண்ணாதீங்க, அப்படி ஒன்று சொல்ல பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த தப்பு நான் நிறைய தான் நான் பண்ணியிருக்கேன், தீபாவளி வீட்டுக்கு போக மாட்டேன், போகாமல் போகலாமல் அவங்க, ஏன்னா நான் ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோ ஒர்க் பண்ணும்போது எனக்கு போட்டுருவாங்க, நீ ஒரு 4 ஆர்டர் பாரு, 22 ஆர்டர் பார்த்தவனுக்கு 1200 ரூபா தரோம் அப்படி, 22 ஆர்டர் பார்க்கவே விட மாட்டான், 18 ஆர்டரே வீட்டுக்கு அனுப்பிடுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாம் ஒரு ஏர்ன் பண்ணுவாங்க, 10 பேர்னா 2 பேர் 3 பேர் தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தீபாவளியை வந்து சிறப்பாக வீட்டை போய் கொண்டாடுங்க. தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டோ தீபாவளியை விட்டுப்புட்டு நான் வந்து இங்கே ஒர்க் பண்ண போனேன், ஒர்க் பண்ணி தீபாவளி லட்சமாக சம்பாதிக்க போகிறேன்னு நினச்சேன்னா அதெல்லாம் கதை, இந்த மாதிரி ஆசைகள் நிறுவனங்கள் காட்ட தான் செய்யும், அதுதான் அவங்களுடைய வேலையே. ஸோ அதை நீங்கள் இனிமேல் கரெக்டாக இருந்து தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் தீபாவளியை வந்து இந்த சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு போங்க, ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி வருஷத்தில் 1 நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இதை நிறைய பேர் என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த அப்புறம் வந்து ஜாப்பை பார்த்துக்கலாம், நீங்கள் இந்த சம்பாத்தியத்தை வந்து சம்பாரிச்சிக்கலாம். என்னோடய சஜெஷன் பொறுத்த வரைக்கும், ஏன்னா தீபாவளிக்கு வேலை பார்க்க வேணாம்னு சொல்கிறீடா அப்படின்லாம் நான் சொல்லலை, வேலை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னோடய சஜெஷன் என்னென்னா, குடும்பத்தை விட்டு போட்டு ஒரு 1000 ரூபா 1500 ஆசைப்பட்டு வீட்டெல்லாம் வீட்டு கூட போகாமல் இப்போ மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து நிறைய நண்பர்கள் வேலை பார்க்கறது நானே பார்த்துருக்கேன், தீபாவளிலாம் லீவ் போடாமல் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், ஒரு 2-2000 ரூபா கிடைக்கணும் ஆசையை காட்டினால இருந்துட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, ப்ரோ நான் லீவ் போட்டு பண்ணேன் ப்ரோ, பார்த்தா இன்சென்டிவே எனக்கு வரல ப்ரோ, பார்த்தா 1000 ரூபா 22 ஆர்டர் பார்த்தா 3000 ரூபா கிடைக்கணும் ப்ரோ, 17 ஆர்டரேன்னு பாடினு ப்ரோ, எனக்கு ஆர்டரே வரல ப்ரோ அப்படின்வான். ஏன்னா 10:30 வரைக்கும் 11 மணிக்கு டைம் கொடுத்துருப்பான், 10:30 வரைக்கும் ஆர்டர் இல்லாமல் 1 மணி நேரம் போட்டுருப்பான், 1/2 மணி நேரம் எம்டியாக போட்டுருவான். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க, பார்த்து பட்டாசு வெடிங்க, ஹாப்பி தீபாவளி. ஏன் ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிறேன் அப்போனா, இதான் நம்ம இதில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி போகிற ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் கொடுக்குறேன். இப்போ தீபாவளிக்கு என்ன இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, மற்ற நிறுவனங்கள் என்னென்ன இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமான இன்சென்டிவ் கொடுக்குறேன். இது போல் நேரம் பொறுத்து வீடியோ பார்த்தமைக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.